நான்காவது படை ஆறு படைகளில் ஒன்றான நான்காவது படையில் எழுந்து அருளி இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருப்படிகளை வணங்கி யான் அவருடைய அருளாலேயே அவர் புகழ் பாடுகின்றேன். பெருமானுடைய அருளாலேயே பெருமான் புகழ் பாடுகின்றேன். நன்றி சேனல் நேயர் அவர்களுக்கும் எனது அன்பு கனிந்த வணக்கம். முருகப்பெருமானையும் எனது கரங்கம் கூப்பி என்னுடைய திருவடியின் கீழ் என்று வணங்குகிறேன். பெருமானை தடுத்து ஆட்கொண்ட தலைவன் அவன் ஏரகத்திலே பெருமானுடைய திருவடியின் கீழே நின்று நான் என்னுடைய அடியன் கொண்டு அவன் புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றேன். இன்று நாம் பார்ப்பது தக்கக்காண்டம், அதாவது தட்சக்காண்டம், தக்கனுடைய வரலாறு ஆறாவது காண்டம். பிரம்மாவுக்கு 10 மக்கள், பிரம்மாவுக்கு அதில் தட்சன் ஒருவன். அவன் கேட்டான் தன்னுடைய தந்தையை நோக்கி, தந்தையே கடவுள் உண்டா என்று. கடவுள் உண்டா என்று தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றான் பிரம்மாவை பார்த்து. அவர் சொல்கிறார், ஆம் உண்டு, அவனின்றி அணுவும் அசைவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் தெளிவாக கேட்கின்றான், இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக, அந்த கடவுள், அந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை எப்படி அதை நாம் தெரிந்து கொள்வது? இப்போ ஒரு பொருள் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்கிறோம், ஒரு பொருள் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்கிறோம், கண்ணுக்கு தெரிகிறது இருக்கிறது என்று சொல்கிறோம், கண்ணால் பார்க்கின்றோம் அதை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரிந்தால்தான் நம்புவேன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரிந்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்ல முடியாது. காற்று கூட தான் நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை, எனவே காற்று இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? முடியாதே, முடியாது. கண்ணுக்கு தெரிந்தால்தான் நம்புவேன் என்று சொல்வதற்கு முடியாது. எல்லாம் உய்த்துதான் உணர வேண்டும். தட்சன் தெளிவாக கேட்கின்றான், அந்த பரம்பொருள் யார் என்று கேட்கின்ற போது, அந்த பரம்பொருள் சிவப்பரம்பொருள், சிவபெருமான். எல்லா உயிர்களுக்கும் அவன் தலைவனாக இருந்து அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் இன்றி எதுவும் அசையாது. அவனுடைய சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து பெருமா தன்னுடைய மகன் தட்சனுக்கு சொல்கிறார். அவ்வாறு சொல்கின்ற போது தட்சன் கேட்கின்றான், அந்த பரம்பொருளை எப்படி பார்ப்பது? அந்த பரம்பொருளை எப்படி பார்ப்பது? அதற்கு தனித்தொரு தவம் செய்ய வேண்டும், அதற்கு தனித்தொரு தவம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன சொல்கிறான் தட்சன் சொல்கிறான், சிவபெருமானையே முதல் பொருள், முழு முதற் பொருள் என்று நான் நம்புகிறேன். அந்த பரம்பொருளை நான் தவம் செய்து பல மேன்மைகளை, பல வளங்களை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் தவம் செய்வதற்குரிய இடத்தை எனக்கு தேர்ந்து கொடுக்குமாறு கேட்குறான், அருள வேண்டும் தந்தையிட்டு கேட்குறான். சரி, நீ தபம் செய்து சிவப்பரம்பொருள் வெளிப்பட்டால் நீ என்ன கேட்பாய்? நீ தபம் செய்து சிவப்பரம்பொருள் வெளிப்படுகின்ற போது நீ கேட்பது என்ன? கேட்பது என்ன? நீ பிறப்பே வேண்டாம் என்று கேட்பேன் என்றான். நீ
மன பிரம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், ஏகப்பட்ட சந்தோஷம். நம்முடைய மகனுக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு வயசில் பிறப்பே வேண்டாம் என்ற ஒரு விடுபெற்ற எல்லாம் கேட்கின்றான். பிரம்மா ஏகப்பட்ட சந்தோஷப்படுறாரு. எப்படி நீ தவம் செய்து சிவப்பரம்பொருள் வெளிப்பட்டால் நீ கேட்பது என்ன என்று கேட்கின்ற போது கேட்பது என்ன? பிறப்பே இனி இருக்க வேண்டாம், பிறப்பே வேண்டாம் என்று நான் கேட்பேன் என்றான் தக்கன். ஆமா, எல்லாருமே இன்னைக்கு கூட பெரிய அடியார்கள் முனிவர்கள்லாம் அருளாளர்கள்லாம் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப 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 எட்டி வந்தவங்களாம் சொல்லுவாங்க, அப்பா அந்த பிறவி நம்ம பிறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சர்வசாதாரணமாக பேசிக்கிறாங்க. பார்க்கலாம், நம்ம உலகையில் மனித ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அல்லல் படுகின்ற போது, ஆனால் அவன் வாழ்க்கையில் இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற போது அந்த வார்த்தைகள் வராது. இன்ப ஒரு 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 இயல்பான ஒரு இன்ப ஒரு இன்பகரமான வாழ்க்கை இருக்கின்ற போது இறைவனை பற்றி சில பேர் சிந்திக்க மாட்டார்கள், ஆண்டவனை பற்றி சில பேர் சிந்திக்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற காரணத்தினாலே இறைவனை பற்றி அவர்களுக்கு சிந்தனை வராது. எப்படி வரும்? வராது. எல்லாம் இருக்கு, உணவு உடை இருப்பிடங்கள் இன்னும் மற்ற எடுபடி ஆட்கள் வசதி எல்லாம் இருக்கின்ற போது இறைவனை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், வராது. அவர்கள் எப்பொழுது இறைவனை சிந்திப்பார்கள் என்றால், எப்பொழுது இறைவனை எண்ணுவார்கள் என்றால், எப்பொழுது இறைவனை பற்றி சிந்திப்பார்கள் என்றால், அவர்கள் ஒரு துன்பம் வருகின்ற போது சிந்திப்பார்கள். இறைவனை இறைவா என்னை காப்பாற்ற வேண்டும், பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தட்சன் இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனை அடைய வேண்டும். எப்படி கேட்க? அப்பா ஏகப்பட்ட சந்தோஷம், ஏகப்பட்ட சந்தோஷம். நம்முடைய மகனுக்கு இந்த காலத்தில் இந்த வயதில் தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எழுந்து நம்மகிட்ட சொன்னானேன்னு சந்தோஷம். அப்படி என்றால் மனசாபி என்ற ஒரு இடத்தை, ஒரு இடத்தில் நீ தவம் செய்வாய் செய்வாயாக என்று ஒரு இடத்தை அங்கே உருவாக்கி தந்து தவம் செய்வாயே சொன்னார். ஒரு மானசாபி என்ற நடகம், அந்த நடகத்தில் தட்சனுக்கு அவன் அந்த தவத்திலே அமர்கின்ற போது, முறையில் அமர்கின்ற போது இறைவனை வேண்டிக்குவாங்க இல்லையா? அந்த எந்த இறைவனை காண வேண்டும் அந்த இறைவனை வேண்டிக்குவோம் இல்லையா? இங்கே தட்சன் தவத்திற்கு அமர்கின்ற போது அவன் இந்த ஐந்து எழுத்து மறை இருக்கிறதே, ஐந்து எழுத்து மறை, அதை முறையோட அதை எந்த முறையில் சில பேர் வந்து சில வேதங்களை சில மறைகளை அதை இயல்பான முறையில் அதற்குரிய ஒரு முறையில் அதை அவர்கள் அதை உச்சரிப்பது இல்லை, வேறு மாதிரி உச்சரிச்சிருவோம். ஆனால் தட்சன் முறையோடு அந்த 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 சொற்களை அந்த அந்த மறையை முறையோடு மனதில் எண்ணிக்கொண்டு தபத்திலே அமர்கின்றான். அப்படி ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் தட்சன். ஆயிரம் ஆண்டுகள் தட்சன் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் இந்த மானசாபி என்ற அந்த தடாகத்திலே ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் தட்சன். அவ்வாறு அவன் தவம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவனுடைய தவத்தை மெச்சி பாராட்டி சிவப்பரம்பொருள் தட்சனுக்கு அருள் புரிய வேண்டும், ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்யலாம், சிவப்பரம்பொருளையே எண்ணி தவம் செய்து கொண்டிருக்கிறான் ஆயிரம் ஆண்டுகள். பெருமான் மனம் இறங்கி திருவுளம் இறங்கி அவனுக்கு மேன்மைகளை வழங்க வேண்டும்
அருள் வழங்க வேண்டும் என்று காலைய ஊர்தியில் சிவபெருமானும் மூமையும் எழுந்தருளி வருகின்றார்கள். தட்சன் அப்படியே இருக்கே விட்டு எழுந்து பெருமானை அப்படியே பாராட்டுறார். தட்சனே, உனக்கு என்ன வேண்டும், என்ன வர வேண்டும் என்று பெருமான் கேட்கின்றார் சிவபெருமான். தட்சனே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள். என்ன வரம் கேட்டான். விண் உலகமும் மண் உலகமும் எல்லா திக்குகளும் என் ஆணைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இப்போ எப்படி கேட்கலாம் பாருங்க. ஆதியாகி நின்று பாதியாகிய உன் உடம்பில் இருக்கின்ற பராபரி எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும். நீ வந்து மாப்பிள்ளையாக அவளை கைப்பற்ற வேண்டும், அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கேட்கிறான். உன்னை வந்து வணங்கும் உயிர்கள் அனைத்து உயிர்களும் என்னை வந்து வணங்க வேண்டும். உன்னை வந்து வணங்குகின்ற உயிர்கள் அனைத்தும் என்னை வந்து வணங்க வேண்டும். பிறப்பே வேண்டாம் என்று கேட்க வந்த இந்த தட்சன் அதை தானே அவன் கேட்டிருக்க வேண்டும். அவன் பிறப்பே இனி வேண்டாம் என்று கேட்கதானே இவன் தவம் செய்தான். அதைதானே அவன் கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பல பாவங்களை செய்யக்கூடிய மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய வரங்களை எல்லாம் பெற்றுவிட்டானே. அவர் கேட்கின்ற போது சிவபெருமான் கேட்கின்றான், உன்னை வந்து வணங்கும் உயிர்கள் என்னை வந்து வணங்க வேண்டும். ஆதியாகி நின்று பாதியாகிய உன் உடம்பில் இருக்கின்ற பராபரி எனக்கு வந்து மகளாக பிறக்க வேண்டும். நீ வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏன் உனக்கு இந்த மாற்றம்? தட்சன் அவன் என்ன வரம் கேட்க வந்தான் அதையெல்லாம் அவன் கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரே காலத்தில் அதுவும் சிவபெருமானுக்கு நிகராக அவருக்கு நிகராக இருக்க வேண்டிய வரம் மரங்களை எல்லாம் கேட்கின்ற போது தந்தேன் சிவபெருமான் அவ்வளோ வரங்களையும் மாறி வழங்கிட்டான். தட்சன் தந்தேன் வரத்தை பெற்றுட்டான். சொல்கிறார், வரங்களை கொடுத்த இறைவன் அப்ப சொல்றாரு, நீ நேர்மையான ஒரு முறையில் நீதியோடு நீதியை சேர்ந்து இருக்க வேண்டும். அதான் ஒரு இறைவன் எல்லா ஆற்றலையும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பொதுவாக தட்சனுக்கு மட்டுமல்ல, இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆற்றலை இறைவன் வழங்கி கொண்டிருக்கின்றான் உலகில். தட்சன் மட்டும்தான் தவம் செய்து இந்த வரங்களை பெற்ற அவ்வளோ நன்மைகளை பெற்றான் என்னக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் அவனை எண்ணி அவனை வழிபடுகின்ற போது அந்த பலனை அனுபவிக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆற்றலை அவனுக்கு ஏற்ப ஒரு ஆற்றலை தருகிறான். ஆனால் அந்த ஆற்றலை இறைவன் பாருங்க, ஒரு பெரிய பார்த்தா ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அவன் பெரிய ஒரு வேலையை செய்வான் அப்படின்னா அவனா அந்த மனிதனால் செய்தான் அவனா என்ன ஆச்சரியமாக இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு ஆற்றல் இறைவன் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு மனிதனுக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிர் இனங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல், அந்தந்த உயிர் இனங்களுக்கு ஏற்ப ஆற்றல். அதான் சிந்திக்கணும். இப்போ பறவை, அது பறவையில் கீழே இருந்தால் என்ன ஆகும்? அதுக்காக இறைவன் என்ன செஞ்சான், பறக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தான் அதுக்கு. அதுபோல் எல்லா உயிர் இனங்களுக்கும் எவ்வளவு ஆற்றலை எப்படி எப்படியெல்லாம் வழங்க வேண்டுமோ அப்படி இறைவன் வழங்குகிறான். ஆனால் அந்த ஆற்றலை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையாக ஒழுக்கத்தோடு அவனுடைய திருவடியை நினைத்து கொண்டு வாழ்வோமேயானால்
வாழ்க்கையினுடைய நம்முடைய நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும், எழில் பெறும், ஏற்றம் பெறும். நமது வாழ்க்கை தான் உண்மை. அந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு பிறருக்கு நாம் துன்பத்தை செய்யக்கூடாது. ஆகவே தட்சன் இங்கே ஆற்றலை பெற்றான், இறைவனிடமிருந்து எல்லா வரங்களையும் இவன் விரும்பிய வரங்களை பெற்றான் தட்சன் இங்கே. அவ்வாறு வரங்களை பெற்ற பிறகு தன்னுடைய தந்தையை எண்ணுகின்றான். அந்த பெருமாவை அவனே வர்றார். ஆனால் தட்சன் பெற்ற வரத்தை அவன் அறிவு பார்வையால் அதை உணர்ந்து பார்த்தார். அங்கேருந்து அறிவு பார்வையால், அறிவு ஞானத்தால் இந்த தட்சன் தம்முடைய மகன் பெற்ற வரங்களை பார்த்து ரொம்ப மனதுக்குள்ள அங்கே ரொம்ப ரொம்ப வருந்துறார். இது மாதிரி அப்படின்னு ஆகா தட்சனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் தட்சன் தன்னுடைய தந்தையை அழைத்தான். தந்தை வந்தார். நேரில் வந்து நீ செஞ்சதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நேரில் வந்து நீ செஞ்ச நீ கேட்ட வரம் இப்படி வரம் கேட்டியே, நீ அது மாதிரி இல்லை சொன்ன, அது மாதிரி கேட்கலையே, நீ பிறப்பை வேண்டாம் என்று தானே கேட்க வந்தாய், அதை விட்டுவிட்டு வரங்களை இவ்வாறு பெற்றிருக்கின்றாயே, அப்படியெல்லாம் வந்து அவர் சொல்லலையே நினைக்கிறார். வாழ்த்துறார். அதை அதை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு வாழ்த்துறார் அவர் தட்சணன். சரி, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நகரத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு நகரம் உடனே பிரம்மா அவனுடைய நான்முகன் அவருடைய தந்தை பிரம்மான் ஒரு பெரிய ஒரு நகரத்தையே உருவாக்கினார். அவருடைய பெரிய நகரத்தை உருவாக்கினார். அந்த பெரிய அந்த ஒரு அதாவது ஒரு பார்ப்பதற்கு பார்க்கின்றவர்கள் திகைக்கின்ற அளவிலே ஒரு புதிய முறையில் ஒரு பெரிய ஒரு நகரம். அந்த நகரத்திலே தட்சாபுரி என்ற அந்த நகரத்தை பேர் தட்சாபுரி என்ற ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அது மாதிரி அந்த நகரத்துக்கு பேர் தட்சாபுரி. என்ன செய்ய அதில் அரியணைகளை அமர்கின்றான். எல்லா அந்தங்களிலும் உள்ளவர்கள் எல்லாம் வந்து தட்சணையை வணங்குகின்றார்கள். ரொம்ப மரம் கேட்டிருக்கானே, உன்னை வந்து வணங்கும் உயிர்கள் என்னை வந்து வணங்க வேண்டும் அப்படிலாம் கேட்டாரு தட்சன். அப்படி தானே வரவங்கண்ணா, உன்னை வந்து வணங்கும் உயிர்கள் என்னை வந்து வணங்குதல் வேண்டும் கேட்டாங்க. அதன்படியே எல்லா அண்டங்களிலும் உள்ள அவர்கள் வந்து தட்சனை வணங்குகின்றார்கள். எப்படி பாருங்க, இவனுடைய எண்ணங்கள் எப்படி போச்சு பாருங்க, எப்படி எல்லா அண்டங்களிலும் உள்ளவர்கள்லாம் வந்து தட்சனை வணங்குகின்றார்கள். பிறகு தட்சன் வேதவள்ளி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். வேதவள்ளி பேர் ரொம்ப வேதவள்ளி அந்த பெண்ணை திருமணம் செய்தான். அந்த வேதவள்ளி என்ற பெண்ணையை திருமணம் செய்து அவளோடு ஒரு இன்பமான அதாவது ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வாழ்ந்து 27 பெண்களை பெற்றான். இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, அது நிறையா இன்னும் விரிவாக சொல்லலாம். 27 பெண்களை தட்சன் பெற்றான். 27 பெண்கள், அந்த 27 பெண்களையும் ஒரே மாப்பிள்ளைக்கு தர வேண்டும். ஒரே மாப்பிள்ளை இன்னைக்கு பார்க்குறோம் சமுதாயத்தில்
ஒரு இரண்டு மூன்று பெண்களை விட ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இல்லையா, பார்க்குறோம் இல்லையா, இயற்கையாக பார்க்குறோம், நம்ம உலகில் பார்க்குறோம். இன்னும் நான் ரெண்டு மூணு மலை இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் பார்க்குறோம் நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஆனால் தட்சன் வந்து 27 பெண்களை பெற்றான், அந்த 27 பெண்களையும் ஒரே மாப்பிள்ளைக்கு தர வேண்டும் என்று அவங்களுடைய ஒரு எண்ணம். யாருக்கு கொடுக்கறத இந்த பெண்களை, இந்த 27 பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 27 பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் தட்சன். இவனுடைய தட்சனுடைய ஒரு பிரம்மாண்டமான கோட்டை, தட்சாபுரி என்ற நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை வைத்து கொண்டு இவனுடைய தன்னுடைய 27 பெண்களையும் ஒரே மாப்பிள்ளை சந்திரனுக்கு கொடுக்கின்ற போது அந்த திருமண காட்சி எவ்வாறு இருக்கும் என்பதை அளவிட்டு சொல்வதற்கு முடியாது. அந்த திருமண காட்சிகள் அவ்வளவு சிறப்பாக அந்த திருமணத்தை நிகழ்த்தினான் அவன். அந்த 27 பெண்களும் திருமணத்தில் சொன்ன, சந்திரனே நீ இந்த 27 பெண்களிடமும் சம அன்பு காட்ட வேண்டும். இதேனும் ஒரு பெண்ணிடம் மிகுதியாக அன்பு காட்டி மற்றொரு பெண்ணிடம் நீ வேற மாதிரி, அதாவது குறைவான அன்பு, அதாவது ரொம்ப மிக அப்படி ஒரு மாதிரி கண்டம் காணாம அப்படி அப்படி சொல்றதுன்னா நான் தட்சன் என்பதை ஞாபகத்தில் வைத்தோம் அப்படின்னு. அப்போ அவன் ஆணவன் நீங்களே, தட்சனுடைய ஆணவன் நீங்களே அதிகாரமாக சொல்றான், சந்திரனே நீ 27 பெண்களிடமும் சம அன்பு காட்ட வேண்டும் என்கின்றான். சமமாக அன்பு காட்டு, ஒரே பெண்களிடம், ஒரு சில பெண்களிடம் அன்பு காட்டி மற்ற பெண்களை நீ புறக்கணிக்கிறாய் என்று தெரிந்தால் நான் தட்சன் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்று சொல்லி அனுப்புகின்றான். அப்படி எங்கே அனுப்புகிறான், கணவன் வீட்டுக்கு தான் போவாங்க. அப்படி போகின்ற பொருள் இப்போ சந்திரன் என்ன செஞ்ச பொதுவாக இயற்கை அழகாக அந்த இருக்கும்போது யாரும் அழகாக ஒரு பொண்ணு போனால் பெண்ணாக இருந்தால் அதை பார்க்க தான் செய்வாங்க, அதான் இயற்கை. 10 பெண்கள் இடத்துல அமர்ந்திருக்கின்ற போது யாராவது ஒரு பெண் அழகாக இருந்தால் அவங்கள பார்க்கறது இயற்கை, அது உலக இயல்பு. அதுபோல சந்திரன் இவன் என்ன செஞ்சான், சந்திரன் என்ன வந்து இந்த 27 பெண்களிலே ரோகிணி என்பவள் மிக அழகாக இருந்தார். அந்த பெண்களிலே 27 பெண்களிலே ரோகிணி என்பவள் மிக அழகாக இருந்தார். ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப எழில் அந்த ரோகிணியினுடைய அவருடைய ஒரு அவளுடைய முகம், தேசத்தாளுடைய ஒரு தெய்வ பொழிவு, மற்றவர்களை கவரக்கூடிய இருக்கக்கூடிய அவருடைய முகப்பொழிவு, அந்த தேச நல்ல எழில் தோற்றம், அவள் அந்த ரோகிணி என்பவள் அவ்வளவு அவ்வளவு சிறந்த அழகுடையவள். அவளை சந்திரன் பார்த்துட்டான். எப்படி இருக்கும், இவன் சொன்னது என்ன, தட்சன் சொன்னது என்ன, நீ 27 பெண்களிடமும் சம அன்பு காட்ட வேண்டும் என்று தானே அவன் சொன்னான், அப்படி தானே அவன் செய்திருக்க வேண்டும், அதான முறை. அதை விட்டுவிட்டு ரோகிணி என்ற பெண் அவன் அழகாக இருக்கிறார் என்பதற்காக மற்ற பெண்களை புறக்கணித்து அந்த செய்தி தட்சனுக்கு காதலை எட்டிவிட்டது. மற்ற பெண்கள் போய் தந்தையிடம் குறையிட்டார்கள், இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிய மற்ற பெண்கள் போய் தந்தையிடம் இந்த செயலை அவர்கள் தெரிவித்தார்கள்.
பிடிச்சான் எப்படி? ஆ, என் கட்டளையை மீறி விட்டானா? என் கட்டளையை சந்திரன் மீறிவிட்டானா? நான் 27 பெண்களிடமும் சம அன்பு காட்ட வேண்டும் என்று நான் கட்டளையிட்டும் அந்த கட்டளையை மீறிவிட்டானா சந்திரன் என்று மிகுந்த சினம் கொண்டான். பார்த்தான், சந்திரனே, நீ அழகாயிருக்கிறோம் என்பதற்காக என் கட்டளையை நீ மீறிவிட்டாய். அதற்கு நான் சாபமிடப் போகின்றேன். என்ன என்ன சாபம் என்றார், உனக்கு அழகு தருகின்ற உன்னுடைய கலைகள் எல்லாம் தேய்ந்து அந்த கலைகள் ஒன்றும் இல்லாமல் போக வேண்டும் என்று ஒரு சாபம் இருக்கிறார். சந்திரனுக்கு அழகு அதுதான் இன்னைக்கு ஒன்றும் சில பேர் என்னன்னு கேட்டால் வாழ்க்கையில் நம்ம மிக்கவா தெரிஞ்சுக்கணும். இல்லை சில ஒரு சில பேர் பெரியவர்களிடமிருந்து அவர் ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு அவர்கள் அவர்களிடம் அவர்கள் கோபப்படுகின்ற அளவிலே அவர்கள் பார்த்து ஏதேனும் ஒரு வார்த்தையை ரொம்ப கோபப்பட்டு அந்த வார்த்தையை அதாவது ஒரு வெளிப்படுத்துகின்ற அளவிலே அவங்க பெரியவங்கள்ட்ட நடந்து கொள்ளப்படாது. சமுதாயத்தை பார்க்கணும், ரொம்ப பெரிய நல்ல ஒரு நேர்மை உடையவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் அவர்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நிகழும். அது சான்றவர்கள் அவங்களாம் பெரியவங்க, அவங்களாம் அனுபவிச்சாங்க வாழ்க்கையில், அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது அப்படியே நடக்கும். அது அதுக்காக தான் தட்சன் உண்டு, அவனுடைய சொல்லானது அப்படியே அங்கே அவனுடைய சந்திரனுடைய கலைகள் அப்படியே அப்படி ஒன்றொன்றா ஒவ்வொன்றாக குறையுது. அவங்க கலைகள் அது எவ்வளோ பாரிய சந்திரனுடைய கலைகள் ஒவ்வொன்றாக அப்படியே குறையுது. அப்படியே குறைந்து அந்த 15 நாட்கள் வருகின்ற போது 15 கலைகளும் அப்படியே கலைந்து விடுகிறது. தட்சன் சாபமிட்டான். என்ன பண்ணுறது? சந்திரனே, நீ அழகாய் இருக்கிறோம் என்பதற்காக என்னுடைய கட்டளையை மீறி நீ இந்த ரோகிணி என்ற பெண்ணிடம் மிகுதியாக அன்பு செலுத்தினாய். எனவே உன்னுடைய உனக்கு அழகு தருகின்ற உன்னுடைய கலைகள் யாவும் தேய்ந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சாபம் கொடுக்கிறான். அப்படி சாபம் கொடுக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு கலையாக குறைந்து வருகிறது. ஒவ்வொன்றா குறையுது, ஒவ்வொன்றா அப்படி குறைஞ்சு வந்து 15 தினங்கள் முடியும் போது அந்த கலைகள் ஒரே ஒரு கலை மட்டும் எஞ்சி நிற்கிறது. ஒரு கலை அது ஒன்று அழியாமல் எஞ்சி நிற்கின்றது. தவிக்கிறான் அப்படியே சந்திரன், ஒரே ஒரு கலை எங்கே நிற்கின்றது. ஓடுகின்றான், விரைந்து செல்கின்றான், எல்லோரையும் பார்க்கின்றான். யாரும் தட்சனுக்கு அஞ்சு கொண்டு இவன் அடைக்கலம் தரவில்லை. தட்சனு மிகப்பெரிய ஆணவம் படைத்தவன், அவனுக்கு தட்சனுக்கு பயந்து கொண்டு இவனுக்கு யாரும் அடைக்கலம் தரவில்லை. சந்திரனே, எல்லா உயிர்களுக்கும் அடைக்கலம் தருகின்ற கட்டி காக்கின்ற அருள் பாவிக்கின்ற அந்த சிவபெருமானனும் சென்று நீ அவருடைய திருவடியை நீ அடை, உன் சாபத்தை போக்கிக் கொள் என்று சொல்கின்றார். நீ சந்திரன் நீ சந்திரன் என்று உடனே திரு கைலையை வந்து சந்திரன் வர சிவப்பரம்பொருள் உமையம்மையோடு எழுந்தருளி இருக்கின்ற திரு கைலை வந்து சந்திரன் அங்கே அங்கே நந்திதேவர் அமர்ந்திருக்கின்றார். திரு கைலையில் நந்திதேவர் அமர்ந்திருக்கின்றார். அவரை பார்க்கின்றான், இந்த குறைகளெல்லாம் சொல்கிறார். உன்னை சிவபெருமானுடைய
படி கட்டளை படி உள்ளே அனுப்புகிறார். நந்தி தேவர் இவனை உள்ளே அனுப்புகிறார். சிவபெருமானை போற்றினான், பலவாறு போற்றினான், தட்சனால் ஏற்பட்ட சாபத்தை சொல்லி வருந்தினான். தேவரில்தான் என்னை காக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமானை அப்படியே உன்னை பார்த்த. நல்ல வேலை, எல்லா கலைகளும் அழிந்து விட்டது, ஒரே ஒரு கலை இருக்கிறது என்று சிவபெருமான் அந்த எஞ்சி நிற்கின்ற அந்த கலையை தன்னுடைய திருக்கரங்களால் எடுத்து தன்னுடைய திரு சடையில் அதனை வைத்து தடையில் சேர்த்தார். ஆனால் இங்கே ஒன்று நம்ம நினைக்கணும், சிவபெருமான் சந்திரனை தன்னுடைய திரு கரங்களால் எடுத்து திரு சடையில் சேர்த்தார் என்றார். ஒரு உருவத்தோடு சேர்த்த அங்கே சந்திரனை உருவமாக இருக்கார் என்று எண்ணக்கூடாது. அது இயற்கை, அது சந்திரன் வந்து இயற்கை, அந்த வானத்தில் இருக்கக்கூடியவை. நம்ம ரொம்ப சிந்திச்சிடணும். அப்போ சொல்கிறான் அந்த அந்த கலையை, ஒரு கலையை எடுத்து, இதுவரை நீ எப்படி தேய்ந்து வந்தாயோ, உன்னுடைய கலைகள் இதுவரை எப்படி தேய்ந்து வந்ததோ அதுபோல் இனி வளர்ந்து வருக சொல்கிறார். வளர்ந்து வரும் நிரம்பும், மறுபடியும் அது தேய்ந்து வரும், தேய்ந்தும் வளர்ந்தும் வளர்ந்தும் தேய்ந்தும் வரும், வளர்ந்தும் வரும், கவலைப்பட வேண்டாம். நாரதர் அடைக்கலாம் இறைவன் சிவப்பெரும் சிவப்பெரும்பொருள் சந்திரனுக்கு அடைக்கலம் தந்தார் என ஒரு ஒரு உலகில் நம்ம அப்படி கொஞ்சம் பார்க்குறப்பாங்க. யாராவது வாழ்க்கையில் ஒரு 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 சிறு துன்பம் வருகின்ற போது, ஒரு பெரியவர்களை அணுகின்ற போது அவருக்கு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன், அவன் வந்து உற்சாகத்தை கவலைப்படாதே நான் இருக்கின்றேன், நான் இருக்கின்ற போது ஏன் உனக்கு கவலை, கவலையை விடு என்ற உலகில் பார்க்குறோம். ஆதரவு கொடுப்பாங்க நல்லவர்கள், ஆதரவு கொடுத்து அப்படியே என்னுடைய துன்பத்தை போக்குவார்கள். அதுபோல இங்கே இறைவன் சந்திரனுக்கு அடைக்கலம் தந்து அவருக்கு ஆறுதல் கொடுத்து வாழ்வளித்தார். உலகிலும் உலகில் உள்ளதையும் இதிகாசங்களையும் காட்டுறேன். தட்சன் இந்த தட்சன் அப்படியே அதை இந்த செய்தியை தட்சனுக்கு எட்டியது. ஆ என்ன, நான் கொடுத்த சாபத்தை சிவபெருமானா தடுக்க வல்லவர், நான் தந்த சாபத்தை சிவபெருமானா தடுக்க வல்லவர், என்ன செய்கிறேன் பார். இவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நேரம், சிவபெருமான் ஏதாவது தட்சனுக்கு தீங்கு செஞ்சாரா, செய்யல. சிவபெருமான் தட்சனிடம் கொடுத்த வரம், அந்த வரம் கொடுத்தபடியே இருக்கு, வரம் அந்த வரம் அப்படியே இருக்கு. வேற ஏதாவது தட்சனுக்கு ஏதாவது சிவபெருமான் கருதல் செஞ்சாரா, செய்யலையே. அடைக்கலம் தர வேண்டியது இறைவனுடைய கடமை, அதை செஞ்சார். அது அடைக்கலம் தர வேண்டியது ஆண்டவனுடைய கடமை, அது அதை செஞ்சார். செய்ய வேண்டிய கடமை அது செஞ்சார். இவனுக்கே எவ்வளோ மாற்றம், எதுக்காக இந்த மாற்றம் அவனுக்கு ஏற்படுது? இவன் இவனே தட்சணையே மாற்றத்தை உருவாக்கி கொள்கிறான். அவர் சின்னதான் இருக்கார், இறைவனுடைய கடமை, அந்த கடமை அவர் செஞ்சார். ஆனால் தட்சன் எதிர்க்கிறான் அந்த பரம்பொருளை, என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு, என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு அவர் எதிர்க்கிறான். என்ன வானவன் பிடிக்கிறான்,
அப்பே இவன் வரங்களை வாங்கும்போதே அவங்க அப்பா தந்தை நினைச்சிட்டாரு, தட்சனுக்கு நேரம் சரியில்லை, எனவே தான் இது போன்ற வரங்களை அவன் கேட்டுவிட்டான், அந்த வரங்களை பெற்றுவிட்டான், நேரம் சரியில்லை. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இது என்ன ஒரு கருத்துன்னு கேட்டிங்கன்னா, தட்சனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றியது அறிவு, அறிவு தான் அந்த எண்ணத்தை உருவாக்குச்சு இல்லையா. அறிவை நம்பி தான் எல்லாரும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம், அறிவை நம்பி தான், அறிவை நம்பி தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதே தான் ஒரு ஊன்றுகோலாக வைத்து போய்கிட்டுருக்குறோம் வாழ்க்கையில், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இப்படி பண்ணாமல் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னு சொல்லி அறிவு காட்டுகின்ற பாதையில் தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா காலங்களிலும் அறிவை காட்டிய பாதைகளில் போய் போனவர்கள் வெற்றி பெறுவது இல்லை, தோல்வியை கண்டிருக்கின்றார்கள். தட்சனுக்கு காட்டிய அவனுடைய அறிவு காட்டிய பாதையானது ஒரு விபரீதமான பாதையை காட்டிவிட்டது, நேரம் சரியில்லை தட்சனுக்கு. எனவேதான் பரம்பொருளை சிவம்பரம்பொருளை அவன் எதிர்க்கின்றான், என்ன செய்கிறேன் பார், என்னங்க பாருங்க, நீ அவ்வளோ வரங்களை கேட்ட, நீ தவம் செய்து வெளி அப்படியே தவம் செய்து அந்த பரம்பொருள் வெளிப்பட்டதுமே நீ என்ன கேட்ட, நீ கேட்க வேண்டும் என்று எண்ணிய வரம் எது, பிறப்பே வேண்டாம். அந்த இடமும் அதுதானே சொன்னான் தட்சன், அதை தானே அவன் கேட்டானே, எல்லா அதாவது மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடிய வரங்களை எல்லாம் ஒரே காலத்தில் பெற்றானே இவன், இப்படி கேட்டாமா. பரம்பொருள் உன்னை வந்து வணங்கும் உயிர்கள் என்னை வந்து வணங்க வேண்டும், இது என்ன சாதாரணமான, ஆதியாகி நின்று பாதியாகி உன் உடம்பில் இருக்கின்ற பராபரி எனக்கு மகளாக பிறக்க வேண்டும், நீ வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரம் கேட்டான். அதான் தந்தார, தந்த வரம் தந்தபடியே இருக்கு, உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சினம், விதி அதை இவனிடம் உருவாக்குகிறது. விதி அவங்க நம்ம இன்னொன்று சொல்லணும், நம்முடைய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவை ஏதோ இரண்டு இழுத்து சொல்கிறது, என்ன நம்முடைய அறிவை, நம்மிடம் இருக்கின்ற அறிவை, அறிவு நம்மகிட்ட தானே இருக்குது, அந்த அறிவை ஏதோ இரண்டு இழுத்து செல்கிறது, என்ன இரண்டு இழுத்து செல்கிறது, நல்வினை தீவினை, அந்த இரண்டும் நல்வினை தீவினைக்குள் அகப்படுகிறது, அந்த அறிவை கட்டுப்படுத்துகிறது, அந்த நல்வினை தீவினை என்ற இரண்டு இருக்கிறதே அந்த அறிவை கட்டுப்படுத்துகிறது, அது கையாளுது அப்படி. எனவே இங்கே தட்சனுக்கு நேரம் சரியில்லை, தீவினை அவனை அப்படியே அவனுடைய அறிவை அப்படியே கையாளுது, அதுதான் நம்ம சிந்திக்கிறோம். தட்சனுக்கு நேரம் சரியில்லை, தீவினை நல்வினை அங்கே இல்லை, தீவினை அவனை எடுத்து செல்லுது அப்படி தட்சனை. கொடுத்த வரம் கொடுத்த அப்படியே இருக்கு, சிவபரம்பொருள் பெருமான் வந்து யார் போனாலும் அடைக்கலாம் கொடுக்குறோம் கொடுத்தாரு, என்னாச்சு அப்போ சொன்னார், சிவபரம்பொருளை எதிர்ப்பேன் என்று புறப்படுகின்ற பொருள், அங்கே ஒரு முனிவர் இருக்கிறார், புலகர் என்ற ஒரு முனிவர், சிறந்தவர் அவர், அவர் சொல்கிறார், நீ எல்லா உயிர்களையும் கட்டி காக்கின்ற சிவபரம்பொருளை நீ இகழ்ந்தால் உன்னை எல்லோரும் இகழ்வார்கள், அந்த பரம்பொருளை நீ இகழ்ந்தால் உன்னை எல்லோரும் இகழ்வார்கள், வேண்டாம், நீ அவ்வாறு புறப்படுவது சரியில்லை, அவன் அவன் அப்படியே திருத்துறார். அந்த புலகர் என்ற ஒரு முனிவர் அப்படியே தட்சனுடைய அந்த அப்படியே அப்படியே திருப்பு முனையாக அவன் அப்படியே திருத்துறான், வளர்ந்து பார்க்குறான், சரி பரம்பரையில் என்ன செய்ய முடியும், தட்சனால் செய்ய முடியாது,
பல வகையில் அந்த புலகர் என்ற அவனுக்கு பல வகையில் அறிவுகளை எப்படி எப்படி இவனுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த முறையில் சொல்லி அவனை அப்படியே திருப்பினான். இப்படி அப்படி இருக்கின்ற போது இறைவி இறைவனை வணங்கி கேட்கின்றார், பெருமானே நான் செய்த அந்த தீவினைகள் அகன்று அகருமாறு எனக்கு அருள் புரிய வேண்டும். இவர்களுக்குள்ளே யார் பெரியவர்கள், யார் உயர்ந்தவர்கள்? ஒரு ஒரு தர்க்கமே நடந்தது. சக்தி பெரிதா அல்ல சிவன் பெரிதா? ஒரு பெரிய ஒரு எழுச்சி, அதாவது அவங்க இவர்களுக்குள்ளே நிகழ்ந்தது. அதை பெரியவா பார்த்தா போயிட்டே இருக்கும். சக்தி பெருசா சிவன் பெருசா? சக்தியா சிவமா? இன்னொன்று, சிவம் என்றால் உருவம் இல்லை, சிவம் என்றால் உருவம் இல்லை, சிவன் என்றால் ஒருமன் உருவம் உண்டு, சிவன் என்றால் உருவம் உண்டு, சிவன் என்றால் உருவம் இல்லை, அது அன்பு. சிவ சொல்லுவாங்க இல்லையா, ஏன்டா உனக்கு இந்த நம்பலாம், சிவனே சிவனேன்னு எழுறாம்மா. ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உனக்கே நம்பலாம், சிவனே இருப்பான், சிவனேன்னு இரு அப்படிம்பாங்க இல்லையா. நம்ம பார்க்குறோம் உலகில் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே இங்கே உள்ள ஒரு வழக்கு, அந்த வழக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. பரம்பொருளுக்கும் உமைக்கும் ஏற்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கில் கேட்குற பிறகு கேட்குற சில நான் செய்த அந்த தீவினைக்கு எனக்கு அருள் புரிய வேண்டும், நீங்க வேண்டும், அந்த தீமனை நீங்க வேண்டும் என்று கேட்கின்ற போது அப்போ சொல்கிறேன், காலன் தீ என்ற ஒரு ஆற்றிலே ஒரு ஆறு, அங்கே சங்கின் சங்கை போன்ற ஒரு வடிவம் கொண்டு நீ அங்கே இருப்பாயாக. அந்த ஆற்றிலே உலகத்தை போற்றி இருப்பாயாக, உலகத்து உயிர்களை எல்லாம் போற்றி இருப்பாயாக. காலன் தீ என்ற ஆற்றிலே சங்கின் வடிவம் கொண்டு உலகத்தை போற்றியிருப்பாயாக. அதன்படியே இறைவே அங்கே சங்கின் வடிவம் கொண்டு நீ இருக்கின்ற போது அங்கே தட்சன் வருவான், உன்னை எடுப்பான். பிறகு நீ அவனிடம் குழந்தையாக நீ வளர்ந்து கொண்டரு, ஐந்து வயது அகபை வந்தபோது தம் செய்வதற்கு நீ ஏற்பாடு முயற்சி செய், தன் தாய் தந்தையிடம் சொல்லி முயற்சி செய். அதான் ஐந்து அகபை ஐந்து ஆன போது இறைவை தவம் செய்கிறார். யாரை நோக்கி? சுப்பிரமணியன். இந்த ஐந்து அகவையில் தவம் செய்த இறைவி 12 வயதை அவள் தொட்டு விடுகிறாள். அப்படியே நிரம்புது. அவர் திருமணம் ஆகக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய அந்த காலத்தை தொட்டு விடுகிறது இவருடைய பருவம். அவ்வப்பொழுது அப்படி அவர் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த 12 வயது, அந்த வயது நிரம்புகின்ற போது இறைவன் தன்னை ஒரு மாற்றம், அது கையிலேயே விட்டு நீங்குகிறார். பெருமான் அந்த சிவப்பரம்பொருள் கைலை நாதன், அவர் எவ்வளவு திருநாமங்கள், கைலை வேந்தன், கைலை நாதன், இதெல்லாம் சொல்லணும். அந்த கைலை நாதன் கைலை விட்டு நீங்கி இவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அல்லவா, அங்கே வருகிறார். எப்படி வர்றாரு? ஒரு பார்ப்பனர் வடிவம் கொண்டு, தன்னை ஒரு வயதான ஒரு வேற ஒரு தோற்றம் கொண்டு வர்றார்.
அப்பொழுது வருகின்ற போது அவள் தவம் செய்து கொண்டிருக்கின்ற போது சில தோழியர்கள் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை அழைத்து சொல்கிறார், நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பிராமணர் அப்போது போய் சொல்லுறேன் இறைய விட்டு யாரோ ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரே அப்படின்னு. இறைவன் மாற்றுறு கொண்டால் எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும், ஒரு பார்ப்பனர் வேடம், அந்த வயது மகிழ்ந்தது மாதிரி கையில் கோல் ஒன்றி அந்த அதனால எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த மாதிரி மற்றவர்கள் வணங்கக்கூடிய, மற்றவர்கள் தொழக்கூடிய, மற்றவர்கள் பார்த்து அவர்கள் அப்படி திருவடியிலே அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் தன்னுடைய ஒரு இறைவன் அந்த சிவப்பரம்பொருள் தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே வருகிறார். எப்படி பாரு அப்படியே அந்த அம்மா இறைவன் அப்படியே வணங்குறாங்க. இவரும் இறைவன் தான், அந்த அம்மாவும் இறைவி தான். ஆனால் இறைவி இவரை நினைக்க முடியாதே, பார்த்துருவோம் அல்லவா, பார்ப்பனர் தோற்றம் அல்லவா, எப்படி என்ன முடியும் இறைவன்னு கேட்குற. அப்போ கேட்குறேன் இறைவிக்கு சொல்கிறார், இதற்காக அவர் இங்கே வந்தார் என்றால் ஒரு காரணம் வேண்டும் அல்லவா, இறைவன் இங்கு வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா, எதற்காக வந்தார், அவருடைய ஒரு தபத்தை சோதிக்க வந்தார், அது அவருடைய மன உறுதியை. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒரு மன உறுதியை அங்கே சோதிக்க வந்தார், தவத்தை அப்படியே சோதிக்கிறார், தவத்தை சோதித்தார் பரம்பொருள். அப்படி சோதித்து தவத்தை சோதித்து அங்கே பார்க்கின்றார் இறைவி, என்ன வேணும் உங்களுக்கு வேண்டுமனே என்ன கேளுங்கள் அப்படின்னு அந்த இறைவி சொல்கிறார். நான் சொல்கிறேன் ரொம்ப அடியே அடியே இங்கே வந்தது உமை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்தேன் என்கின்றார். எப்படி இருக்கும் அப்படியே இறைவி இரண்டு காதுகளையும் அப்படியே பொத்தி விடுகிறார். இந்த வார்த்தையை கேட்டால் அப்படி இருக்கும், இந்த வார்த்தையை கேட்டால் எப்படி இருக்கும், இரண்டு காதுகளையும் அப்படியே பொத்தி அப்படியே கை ரெண்டு காது பொத்தி அப்படியே பொத்திடுறார். இறைவி இந்த வார்த்தையை அது அதை செவிக்குள் அந்த வார்த்தையை உள்ளே அதை செலுத்த விடாத இரண்டு கரங்களாலும் இரண்டு செவிகளை அப்படியே பொத்தி கொள்கிறார். இறைவன் கேட்கிறார், ஆமாம் நான் இறைவு சொல்கிறேன், நான் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றேன், அவரையே நான் கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு நான் அந்த இறைவு தெரிவிக்கின்றார். அப்போ சொல்கிறார், என்னற்கரிய அந்த பெருமானை நீ திருமணம் செய்து கொள்வது அவ்வளவு அருமை அல்ல, அருமை நடக்குமா அப்படிங்கிறது தான் அவரை வந்து உன்னை எப்படி திருமணம் செஞ்சு விட்டார். இப்போ சொல்கிறா நீ சொல்கிறா, எத்துணை ஆண்டுகள் ஆனாலும் சரி நான் சிவபெருமானையே திருமணம் செய்து கொள்வேன், என்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள மாட்டேன், தமம் செய்து கொண்டே இருப்பேன், தமம் செய்து கொண்டே இருப்பேன், பெருமான் அந்த சிவபெருமான் வருகின்றவரை நான் தமம் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. மன உறுதி, மன உறுதி தான், இந்த மன உறுதியை பார்க்க தானே வந்தது சிவபெருமான் அங்கே வந்தது. மன உறுதி, மன உறுதி வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் ஒரு உறுதி வேண்டும் பாடலோட பாடியிருக்கிறாங்க, கேட்டுறாங்க மன உறுதி வேண்டும் அப்படின்னு. மன உறுதி வேண்டும் வாழ்க்கையில் மன உறுதி என்பது சாதாரணமானதல்ல, மனதை உறுதிப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல.
மனதை உறுதிப்படுத்துவது சாதாரணமானதல்ல, அவ்வளோ எளிதல்ல. மனதை உறுதிப்படுத்துவது உருவகப்படுத்து அவ்வளவு எளிதல்ல, மனதை உறுதிப்படுத்துவது. அப்படிலாம் உறுதிப்படுத்தியவர்களை நம்ம பார்க்குறோம், பார்த்துருக்குறோம். பெரிய வாழ்க்கையில் வெவ்வேறு கடந்தவர்கள் எல்லாம் அனுபவித்தவர்கள் மனதை அப்படி கடைசி காலத்தில் மனதை உறுதிப்படுத்துவார்கள். அதில் ஒன்றும் பயனில்லை. அது நல்லா இருக்குன்ற போதே நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்றே அவங்க மனசை உறுதிப்படுத்தணும். ஏனையா உடம்பு கெட்டு போன பிறகு ஆண்டவனை பாடினு எந்த ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா இருக்கும்போதே ஆண்டவனை செஞ்சு போகணும். உடம்பெல்லாம் கெட்டு போய் இன்னும் மாதிரி ஆன பிறகு அப்போ போய் ஆண்டவன்னா அது 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 பயன் தராது. அப்போ சொன்னாலே அல்மன் சொன்னானே, பிராட்டியை பார்த்த அசோகவனத்திலே, அது அசோகவனம் இல்லை சோகவனம், அதை அப்படி தான் சொல்ல வேண்டும். அசோகவனத்தில் அமர்ந்திருந்த பிராட்டியை பார்த்து அல்மன் சொன்னான், பார்த்தான் அவருடைய அருணுடைய மன உறுதியை. அதில் தான் பார்த்தான், பல அறக்கியர்கள்லாம் இருக்கிறாங்க, அதோட அந்த மன உறுதியை பார்க்குறான். அம்மையர் மென்மை பொருந்திய என்னுடைய தோள்களிலே அமர்ந்து அமர்ந்து கொள்வீர்களாக. பிராட்டியை பார்த்து அல்மன் சொல்கின்றான் என்னவென்று, மென்மை பொருந்திய மென்மை பொருந்திய மென்மையான மென்மை மென்மையான மயிர்பொருள், மென்மையான மயிர்கள் ரோமங்கள், மென்மை மென்மயிர் மென்மயிர் மென்மை. கம்பனுடைய விளையாட்டு எப்படி விளையாடுறார் பாருங்க, அது பெரிய விளையாட்டு, அவர் விளையாட்டு தான். இப்போ நான் இப்போ வேலின் வரலாறை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். கந்தபுராணம் வேலின் வரலாறு, கந்த அது கம்பராமாயணம் வந்து வில்லின் வரலாறு. அதான் அவங்களை வேறுபாடு, அப்படி ஒரு வேறுபாடு அதான் அப்படியா வரலாறு. அது ஒரு அங்கே சொன்னால் பிராட்டியை பார்த்து அம்மையர் என்னுடைய மென்மை பிறந்த தோளிலே அமர்ந்து இனிய உறக்கம் கொள்வீர்களாக. நான் இடையில் எங்கும் தங்காமல் ராமபிரான் தங்கியுள்ள மலையில் சென்று குதித்து விடுகிறேன் என்றானே. அப்போ சொன்ன நீ சொன்ன அப்படி சொன்ன நிறையா நீங்கள் ராமாயணம் தெரியும் தெரியும் சொன்ன ஒரு மன உறுதி. நான் அவர் வந்து என்னை மீட்டு செல்ல வேண்டும் பிராட்டிக்கதான் ஒரே முடிவு சொல்கிறார். நான் நினைத்தால் இந்த இலங்கையின் கற்பின் ஆற்றலால் அடிக்க முடியும், அழைத்து விடுவேன். ஏன் உண்மை பிராட்டி நினைத்திருந்தால் இலங்கை மண்ணோடு மண்ணாக போயிருக்கும். கற்பு கருதி நினைக்கவில்லை. தன்னுடைய கணவன் வந்து போர் செய்து வென்று கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பிராட்டியோட நோக்கம். ஆகவே என்ன ஆயிற்று மதுரை, கண்ணையுடைய கற்பு என்ன ஆயிற்று, என்ன செய்தது மதுரை, என்ன நிகழ்ந்தது மதுரையில், கற்பின் ஆற்றல் அவைகளெல்லாம். கற்புக்கு ஒரு மிகுந்த ஆற்றல் உண்டு, அதுதான் மன உறுதி. கற்பு என்பது மன உறுதி. கற்பு என்பது உடம்பில் அல்ல, கற்பு என்பது உடம்பில் அல்ல மன உறுதி. நல்லா சிந்திக்க வேண்டும். கற்பு என்பது உடம்பை சார்ந்தது அல்ல, மன உறுதி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. கற்பு என்பது உடம்பை சார்ந்தது அல்ல, மன உறுதி. அந்த உறுதி வேண்டும். அந்த உறுதியை மன உறுதியை தான் சிவபெருமான் இங்கே வந்து எரிவை சோதித்தார். பிறகு சில திரு விளையாடலாம் செய்தார். செய்து அவளை அந்த எரிவியை பல திரு விளையாடல்கள் நடத்தி திருமணம் செய்து கொண்டார். அதான் சொன்ன தட்சன்
ஆதியாகி நின்று பாதியாகி பாதியாகி இருக்கின்ற பராபரி எனக்கு மகளாக வந்து என்னிடம் பிறக்க முடியும், நீ வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது போலவே பெருமான் வந்து ஏற்றுக்கொண்டார். புராணத்தில் நம்ம சொல்கின்ற போது சில புராணங்களை நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஏற்படுகிற உணர்வு. எனவே வாழ்க்கையில் மன உறுதி, அந்த மன நம்பிக்கை, அந்த உறுதியோடு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய ஆணி வேர். நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது வாழ்க்கையில், நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கையின் ஆணி வேர், அதை இழந்துவிடக்கூடாது. ஆகவே மன உறுதி, நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒரு நேர்மையான முறையில், மன உறுதி என்பதும் ஒரு நேர்மையான முறையில், அந்த மன உறுதியிலே அது எந்த மாசமும் இல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படி சிவபெருமான் இறைவியை அவரோடு சில திருவிளையாடுகள் எல்லாம் செஞ்சார். செஞ்சு மன உறுதியை சோதித்து திருமணம் செய்து கொண்டார். அவருடைய தட்சனுடைய கொள்கைப்படியே ஏற்றுக்கொண்டார் என்பதை அருமையாக இன்னும் நம்முடைய இந்த கந்த புராணத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு முடிவே இல்லை. இந்த கந்த புராணத்துடைய தத்துவம் என்னவென்றால் இதனுடைய தத்துவம் என்னவென்றால் தீயவை புரிந்தாரேனும், தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் முன்முற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் ஆயவும் வேண்டுமகொள் அடூர் சமரியின் நாள் செய்த மாயையின் மகன் மன்றோ மரும்பில்லாத அருளை பெற்றான். ஆகவே முருகப்பெருமானுடைய திருவடிகளை யாரார் எண்ணுகின்றார்களோ, யாரார் அந்த முருகப்பெருமானுடைய புகழை பாடுகின்றார்களோ, வாழ்க்கையில் அந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தை முருகா என்று சொன்னாலே, ஒருமுறை சொன்னாலே போதுமே, முருகா என்று ஒருமுறை அழைத்தால் போதுமே ஓடி வருவான் பெருமான். ஆம், மனக்கருணை நாயகன். ஆகவே மீண்டும் நாம் தொடரும் என்பதை சொல்லி மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. மீண்டும்